ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த கூட எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன் மாடல் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஷேப் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஷேப்பை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி அந்த க்ரீன் கலரில் பார்டர் போட்டிருக்கோம் இந்த பார்டரும் இந்த பூவு ப்ளஸ் கைப்பிடி இது எல்லாமே எப்படி போடுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கீழே பாருங்கள் அந்த கூடை நிற்கிறதுக்காக மூணு இடத்துல நான் தென்னங்குச்சி சொருகியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள் இந்த இடத்துலையும் மேலே மட்டும் அந்த ஃபஸ்ட்டு லைனில் மட்டும் ஒரே ஒரு தென்னங்குச்சி சொருகியிருக்கேன் அது மாதிரி சொருகும்போது அந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் நான் போன வீடியோ போட்டு காமிச்சப்போ அந்த தென்னங்குச்சி சொருகலை நிற்க வைக்கும்போது அது கொஞ்சம் நிற்கிறதுக்கு இதாக இருக்குன்றதுனால நான் அடியில் பாருங்கள் மூணு இடத்துலையும் அதே மாதிரி சைடில் அந்த மேலே அந்த இடத்துல மட்டும் ஒரு ஒரு தென்னங்குச்சி வந்து அந்த நீட்டத்துக்கு சொருகியிருக்கேன் இப்போது நம்ம இந்த பச்சை கலர் பார்டர் இருக்குல்ல அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ அந்த பார்டர் டிசைன் கொடுக்கறதுக்கு நாளிற அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க அந்த ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கூறாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த உள்ளார விட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கடைசியாக பாருங்கள் அந்த கீழே இருக்கிற அந்த நாட்டில் அப்படியே கை வச்சுக்கிட்டே வாங்க அந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சிருக்கு அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாட்டு அதை கணக்கு வச்சுக்கோங்க அதில் ஒரு பக்கத்தில் விட்டு அடுத்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க அப்படியே சாய்வாக நாலு லைன் நாலு நாட்டு உங்களுக்கு கணக்குக்கு வரும் நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பள்ளம் பகுதி உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் மேலே வளவள பகுதி இருக்கிற மாதிரி கைப்பிடிக்கலாம் நம்ம போடுவோம்ல ரெண்டு ஒயர் கைப்பிடிக்காத மாதிரி பாருங்கள் இப்படி நீட்டமாக வச்சு காட்டுறேன் அந்த மூணு நெல்லிக்காவுக்கும் மேலே வரணும் அது இப்போது உள்பக்கத்து ஒயரு ஒரு ஒயர் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நான் கை வச்சு காமிச்ச மாதிரி போட்டுக்கோங்க மேலே ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் கிராஸாக வச்சாச்சு இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒயர் மேலே இருக்கிறதுனால இந்த பக்கத்து ஒயர் அடியில் எடுத்துவிட்டேன் இந்த கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஏற்கனவே அடியில் இருக்குது அதனால் மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே இந்த மாதிரி இந்த கை பக்கம் ரெண்டு அந்த அந்த பக்கம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எந்த பக்கம் பாருங்கள் மேலே தூக்கிட்டுருக்குன்னு ரைட் சைடு இருக்கிற ஒயரு மேலே தூக்கிட்டுருக்கு பின் பக்கத்து பாருங்கள் ரைட் சைடு அந்த லாஸ்ட்டு ஒயரு அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு போய் இந்த பக்கம் அந்த ரெண்டு ஒயருக்கும் கேப்பில் கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி அமுத்தி இந்த கைக்கு பிடிச்சிக்கணும் அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் நடுப்புற விட்டு ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ அடுத்ததை பாருங்கள் இப்படி ஒரு டைம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்ஸில் விடணும் இப்போ அதெல்லாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ அடுத்தது ரைட்டில் இருந்து விடும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஹோல்ஸில் விடணும் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் முடிச்சு பக்கத்தில் அந்த ஹோல்ஸில் விடுறதுக்கு மட்டும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கூறாக ஒயர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அந்த நாட்டுக்கு அந்த உள்பக்கம் விட்டு இந்த பாருங்க அந்த கேப்பில் வெளிப்பக்கம் இப்படி கொண்டு வந்துடுங்க அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு முடிச்சுக்கு மட்டும் அப்படி எடுத்துட்டு வந்து அதாவது அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயராக அமுக்கணும் நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துட்டு பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுத்திக்கிட்டேன் அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற ஒயரையும் அந்த கேப்லேயே விடுங்க இப்போ ஒயர் எந்த ஓட்டை வழியாக எடுத்துகிட்டு வந்தோமோ அதே ஓட்டையில் விட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஓட்டையில் பாருங்கள் விட்டு எடுத்தாச்சு அதாவது ரைட் சைட்லேருந்து எந்த ஓட்டையில் விட்டோமோ அதே ஹோல்ஸில் தான் அந்த லெஃப்டில் இருக்கிற கையில் இருக்கிறதையும் விடணும் ஒரு டைம் மட்டும் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டோமா மடங்காமல் பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் அந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கியாச்சு இப்போது அந்த ஒரு ஓட்டையில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்தது ஓட்டையில் விடாமல் ஒரு டைம் நம்ம அடிப்பக்கமாக கொண்டு போகணும் பாருங்கள் ஓட்டையில் விடாமல் அடிப்பக்கமாக கொண்டு போய் ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயராக அமுத்தியாச்சு அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிற ஒயரையும் அடிப்பக்கமாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயராக அமுத்தி இப்படி பிடிச்சாச்சு இப்போது ஒரு டைம் அப்படி பண்ணிட்டோம்மா அடுத்தது அந்த இன்னொரு ஹோல்ஸ் அந்த இன்னொரு ஓட்டை வந்துடும் பாருங்கள் இன்னொரு நாட்டு வந்துடும் அந்த இடத்துல விடணும் அதாவது ஒரு தடவை ஓட்டையில் விடுறோம் ரெண்டு பக்கமுமே ஒரு டைமு விடாமல் இருக்கிறோம் அந்த நாலு முடிச்சுக்கு மட்டும் அப்படி வரும் அந்த சாய்வாக வர இடத்துல மட்டும் அந்த மாதிரி வரணும் ஒரு டைம் ஓட்டையில் விட்டு எடுத்தோம்னா ரெண்டு இருந்தும் ஒரு டைமு ஓட்டையில் விடாமல் ரெண்டில் அடிப்பக்கமாக கொடுத்து ஒரு டைம் எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த ஓட்டையில் விடுற மாதிரி வரும் இது வந்து அந்த நாலு நாட்டு அந்த சாய்வாக வருதில்ல அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து அந்த நாலு முடிச்சுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும் இப்போ என்ன பண்ணணும் ரைட் இருந்து அந்த ஓட்டையை கொண்டு வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி லெஃப்ட் இருந்தும் அதே ஓட்டையில் விடணும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் அப்படி வரணும் கொஞ்சம் பிசுறு இல்லாமல் அப்படி வரும்போது ஒரே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பார்க்குறதுக்கு அழகாக அப்படி ஒரே மாதிரியே வரும் இப்போ பாருங்கள் அந்த லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அதில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயர் அமுத்தி இந்த கையில் இடது கையில் பிடிச்சிக்கணும் இதே மாதிரி தான் ரைட் சைட்லேருந்து ஒரு டைம் கொடுத்தோம்னா லெஃப்டிலேருந்து ஒரு டைம் கொடுங்க ஒரு டைமு நம்ம ஓட்டையில் விடாமல் பண்ணணும் இப்போ பண்ணியாச்சு அடுத்தது ஓட்டையில் விடணும் இப்போ பாருங்கள் இந்த ஹோல்ஸில் இப்போ நேராக வர லைனுக்கு வந்தாச்சு அந்த நெல்லிக்காய் அவலேருந்து வர்றது பாருங்கள் இந்த லாஸ்ட்டு லைன் மொத்தம் இருபத்தோரு ஒயரில் அந்த நாலு லைன் குறைச்சி குறைச்சி விட்டுருந்தோம்ல அந்த இது மேலேருந்து கையை வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த பேஸ் முடிச்சுட்டு ஒம்பது முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைனில் இருந்து இருக்கும் நீட்டமாக அந்த லைனை எடுத்துக்கணும் இப்போ வளைஞ்சி வர்றது எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் முடிச்சிய முடித்தாச்சு அது வரைக்கும் வந்தாச்சு நெல்லிக்காய் முடிச்சிக்கும் மேலே வரைக்கும் வந்தாச்சு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு இந்த மாதிரி இழுத்தாச்சு இப்போது இப்படியே வளைஞ்சி நம்ம இப்போ மேலே கொண்டு வரணும் இப்போது எந்த ஓட்டையிலையும் விடாமல் ஒரு டைம் அப்படி பண்ணிக்கோங்க வலதுலேருந்து ஒரு தடவை இடத்துலேருந்து ஒரு தடவை ஓட்டையில் விடாமல் வந்தாச்சு இப்போது ஓட்டையில் விடுறோம் பாருங்கள் அந்த நேராக இருக்கிற லைன் இப்போ வந்தாச்சு முன்னாடி சாய்வாக இருக்கிறதுக்கு அப்படி பண்ணணும் இப்போது நேராக வரதுக்கு போட போகிறோம் மடங்காமல் பார்த்துக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டில் அதுக்கு நேராக அந்த ஒரு நாட்டு தான் பாருங்கள் அந்த ஒரே நாட்டில் அப்படியே நேராக மடங்காமல் பார்த்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயராக அமுத்தியாச்சு இப்போது லெஃப்டில் இருந்து அதே ஓட்டையில் விடுங்க அதே ஓட்டையில் விட்டுட்டு இந்த ரைட்டில் எந்த ஓட்டையில் விட்டோமோ அந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரம் அமுக்கணும் இப்போது இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு டைமுமே ஓட்டையில் ஹோல்ஸில் தான் விடுற மாதிரி வரும் நேராக வரும்போது அந்த சாய்வாக வரும்போது தான் ஒரு தடவை ஓட்டையில் விடணும் ஒரு தடவை இல்லாமல் விடணும் இப்போ இந்த நேராக வரும்போது ஒவ்வொரு தடவையும் ரைட்டில் இருந்து ஒரு டைமு இருந்து ஒரு டைம் ஒரே ஓட்டையில் விடுவோம் அதுக்கு அடுத்தது ரைட்டில் விடும்போது திரும்பவும் ஓட்டையில் தான் விடணும் நம்ம ஓட்டையில் விடாமல் ஒரு டைம் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ஒவ்வொரு டைமுமே நம்ம அந்த ஹோல்ஸில் விட்டு விட்டு தான் அடிப்பக்கம் கொண்டு வரதுக்கு பதிலாக அந்த கூடையோடு சேர்த்து அப்படி கொண்டு வரோம் இதே மாதிரியே அப்படியே மேலே வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வரணும் அந்த நீட்டம் வரைக்கும் நீங்கள் மடியில் வச்சு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஹோல்ஸில் நான் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஓட்டையிலையும் பாருங்கள் காட்டுறேன் இந்த ஓட்டையில் விட்டு அந்த ஓட்டையில் அப்படி அது அதுக்கு எதிர்த்தாப்புலையே இருக்கிறதில்ல அது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று முடிச்சிருக்கோம்ல அது வரைக்கும் இப்போ நான் எப்படி காமிச்சனோ அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு டைம் காமிக்கிறேன் அந்த ஹோல்ஸில் விட்டுறோம் அப்படியே அது பக்கத்தில் அதுக்கு எது தாப்பில் அந்த ஹோல்ஸ்லேயே பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸுக்கு அந்த ஒரே நாட்டு தான் அந்த கேப்பு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது ரைட்லேருந்து இருந்து ஒரு டைம் விட்டால் இருந்து அதே ஹோல்ஸில் ஒரு டைம் விட்டு எடுத்துடணும் தான் அடுத்த ஹோல்ஸ்க்கு நீங்கள் போகணும் ரைட்லேருந்து விடுறது லெஃப்டிலருந்து விடுறது ரெண்டுமே அந்த ஒரு இதில் வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஒயர் கைப்பிடி எப்படி போடுவோம் அதே தான் அது நம்ம இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் போட்டு கட்டுறோம் அவ்வளோதான் இது வந்து அப்படியே கூட நீங்கள் விடலாம் ஆனால் பிளைனாக இருந்தால் நல்லா அதில் அதனால தான் பாருங்கள் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதை அப்படியே மடியில் பக்கமாக வச்சு போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம் கூட வந்து அமுங்காமல் எதுவும் ரொம்ப ஆகாமல் இருக்கும் இப்படி அடியில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் விடுங்க இந்த பக்கம் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் பாருங்கள் எப்படி காமிக்கிறேன்னு இதே மாதிரி தான் மேலே வரைக்கும் வாங்க மேலே போட்டுட்டு வந்துட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்படி மேலே வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அந்த ஆரம்பித்த இடம் அந்த ஒன்றுன்னு முடிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த லைன் தான் நம்ம போடுறோம் இப்போது அந்த இடம் வளைஞ்சி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த கிராஸ்கட் மாதிரி அந்த இடம் வருதில்ல அதனால் இங்கே எப்படி போடுறதுனால் நம்ம அந்த பக்கம் போட்டோம்ல அந்த கீழே அந்த சாஞ்சி கொண்டு வந்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு டைம் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அடுத்த டைம் அந்த ஹோல்ஸில் விடாமல் போடுற டைப்பு வரும் பாருங்கள் இப்போ ஒரு டைம் இந்த கையிலேருந்து ஒன்று விட்டுட்டேன் இந்த பக்கம் ஓட்டம் இருக்காது நமக்கு வெளிப்பக்கமாக இருக்கும் அந்த ஒரு லைன் மட்டும் பாருங்கள் உள் பக்கம் விட்டுருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் கூடைக்கும் வெளியே தான் வரும் அந்த மேலே பக்கம் வெளிப்பக்கம் அந்த ஓட்டை இல்லாத இடம் இதை வந்து நம்ம ரெண்டு தர அந்த ஓட்டைக்குள்ளார வந்து விடும்போது ரெண்டு டைம் விடுங்கள் இப்போ ரெண்டாவது டைம் விடுறேன் ரைட் சைட்லேருந்து ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் விட்டுட்டோம் திரும்ப இருந்து அதே ஹோல்ஸ்லையே ஒரு டைம் விடுறேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸில் விடாமல் ஒரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த நாட்டு வந்து உள்ளார வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மடியில் வச்சுக்கோங்க அதுக்கு நிற்க மாட்டேங்குது அந்த சாய்வாக எனக்கு அதான் ஆடுற மாதிரி இருக்குது நம்ம மடியில் காலுக்கு இடையில் அப்படி வச்சுட்டு இப்போலாம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் அப்படி பக்கமாக வைக்க முடியல என்னால் மடியில அப்படி ஆடுது பாருங்கள் அந்த சாய்வாக இருக்குல்ல அந்த லைன் அப்படியே கணக்கு பாருங்கள் பக்கமாக இப்போ வச்சுட்டேன் வந்துட்டேன் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் பாருங்கள் இப்போ அந்த நாட்டு வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தெரியக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க அந்த ஆரஞ்சு கலர் தெரியாமல் இருக்கிற மாதிரி உங்களால் எப்படி போட முடியுமோ அது அழகாக தெரியணும் ரொம்ப அசிங்கமாக பிசுறு மாதிரி தெரியாமல் கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துகிட்டு வந்து உள்பக்கம் அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த நாட்டு வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்டுக்கு மேலே அந்த ஒயர் இந்த பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அது மறையும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் அந்த ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு நாட்டு வந்து நமக்கு கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி மறைஞ்ச மாதிரி இருக்கணும் அமுத்தி பிடிச்சு அந்த மாதிரி இழுத்து போடணும் திரும்ப மேலே வந்து நாலு வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு டைம் கீழே வந்து எங்கே ஆரஞ்சுலாம் தெரியுதோ அந்த இடத்துல அதை அப்படியே சொருகி விடுற மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணால் உங்களுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் போடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை அங்கே எப்படி போட்டோமோ அதே முறையில் தான் போட்டுட்டு வரோம் மேலே அந்த பாருங்கள் இப்போ மடித்து இப்படி எடுத்துகிட்டு வரோம்ல அப்போ எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நாட்டுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த முடிச்சுக்கும் மேலே வர மாதிரி ஒரு டைம் போடும்போது அந்த முடிச்சு அந்த மேலே அந்த நாட்டு மறையில அப்படின்னா மறையில அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பியும் ஒரு டைமு அந்த ஹோல்ஸ்லேயே விட்டு இழுங்க வேறு ஒன்றும் இல்லை இதே மாதிரியே அப்படியே கொண்டு வாங்க நான் இப்போ கைப்பிடியும் போட்டு காமிச்சிருக்கேன் கைப்பிடியும் போட்டு காமிச்சிடுறேன் அதே மாதிரி அந்த சின்னதாக பட்ஸ் மாதிரி பூ போட்டிருக்கோம்ல அதுவும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மேலே வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன் அந்த ஒரு லைன் மட்டும்தான் போடணும் அந்த நீட்டமாக அந்த நாலு மட்டும் தான் நீங்கள் போடணும் போட்டுட்டு மறுபடியும் அது உள்பக்கத்தில் பாருங்கள் வெளியில் இருக்கிறத அப்படியே உள்ளார கொண்டு வந்துட்டு நான் எப்படி விடுறேன் பாருங்கள் அந்த இடத்துல அப்படி விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு சாய்வாக அப்படியே உள்பக்கம் திரும்பவும் வெளியிலேருந்து உள்பக்கம் கொண்டு போங்க எந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு தெரியுது எந்த இடத்துலையோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு ஒயரை எதாவது ஒரு ஒயரை அப்படி கொண்டு வந்து மறைக்கிற மாதிரி பாருங்க அப்படி மறைக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே உள் பக்கத்தில் அந்த க்ரீன் கலர் ஒயரை சொருகி விட்டுருங்க அந்த க்ரீன் லைன்லேயே சுருகுங்க வேறு இடத்துல சுருகுனிங்கன்னா அசிங்கமாக தெரியும் இப்போ அந்த இடத்துல பாருங்கள் பிட்டா ஒரு ஆரஞ்சு தெரியுது அதனால் அதை நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள் அந்த க்ரீன் லைன் ஒயரில் விட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் கொண்டு போயிடுறேன் அப்போது அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சே தெரியாமல் இருக்கும் நல்லா அப்படி அமுத்தி விட்டுக்கோங்க பிசுறு இல்லாமல் ரொம்ப அசிங்கமாகவும் தெரியக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது அப்படியே உள் பக்கம் சொருகி விட்டுருங்க அந்த நீட்டை லைன்லேயே அந்த ஒயரை க்ரீனை வந்து நம்ம போட்டுக்கிட்டு வந்துருப்போம்ல பின்னிகிட்டே வந்துருப்போம் அதில் ஏதாவது கேப் கேப்பில் விட்டு அப்படியே உள் பக்கமாக லீன் அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே நீட்டமாக கொஞ்சம் தூரத்துக்கு சொருகிட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இடத்துல பாருங்கள் ஆரஞ்சு தெரியுது எப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துல தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் தெரியாது இதை வந்து இப்படி வச்சு பாருங்கள் அந்த பக்கம் கொண்டு போங்க இருந்து பார்க்கும்போதும் நமக்கு அந்த ஆரஞ்சு தெரியாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அதை சுற்றி இன்னொரு டைம் ரெண்டாவது டைம் வந்துட்டோம் இப்போ எந்த இடத்துலையும் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு ஆரஞ்சு தெரியாமல் இருக்கும் சும்மா இது ஒரு சின்ன ஐடியாவுக்கு போட்டது தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஷேப் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரே கலராக போட்டிருக்கிறதுனால அந்த மாடல் தெரியாத மாதிரி இருந்துச்சு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஆரஞ்சுக்கு க்ரீன் கலர் கொடுத்தா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணி இது மாதிரி போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே உள்ளார சொருகி விட்டுட்டு நீட்டமாக கீழே வரைக்கும் சொருகி விட்டுட்டு அந்த ஒயரை பாருங்கள் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ கொஞ்சம் தூரம் சொருகுங்க போதும் ரொம்ப தூரம் சொருகணும்னு இல்லை கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு சைடும் போட்டுக்கோங்க இப்போ நாலரை அடி ஒயர் நான் கட் பண்ணேன் இல்லையா அது மாதிரி கட் பண்ணி நாலரை அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி போடணும் இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு இடத்துல போட்டுவிட்டேன் இது மூணாவது இடம் இன்னும் ஒரு இடத்துல இந்த பக்கம் போடணும் நான் அதை உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கோம்ல அதை வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி நீங்கள் அடையாளம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு அந்த மூணு நெல்லிக்காய் முடிச்சிருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நெல்லிக்காய் முடிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டை கிராஸாக அப்படியே கையை வச்சு பார்க்கணும் பாருங்கள் அதே மாதிரி மேலே இருந்து இந்த பக்கத்தில் இருந்தும் பார்க்கலாம் கை வச்சுக்கிட்டே போங்க அந்த கடைசி லைன் அந்த கடைசி இதில் அப்படியே கையை வச்சுக்கிட்டே வந்து கீழே சாய்வாக நாலு வரணும் இப்படியே வந்து அந்த இடத்துலையும் பாருங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல விளையணும் நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் அப்படியே மேலே வரைக்கும் வந்துடணும் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு அடையாளம் இதே மாதிரியே வந்துடுங்க இந்த பக்கமும் அதே மாதிரி நாலு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி போட்டுட்டேன் ஆரஞ்சு ஒயர் நமக்கு இவ்வளோ மீதி இருக்குது பாருங்கள் இப்போது கைப்பிடி போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் வந்து அஞ்சரை அடி ஒயர் எடுத்துக்கிறேன் அஞ்சரை அடியில் அஞ்சு ஒயர் எடுத்துக்கிட்டு அஞ்சு ஒயர் கைப்பிடி தான் போட போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் மீதி அவ்வளோ ஒயர் இருக்குது நமக்கு அஞ்சு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு ஒயர் வச்சாச்சு இப்போது அந்த பாருங்கள் ஆரம்பித்தோம்ல அதுக்கு பக்கத்து லைனு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்கும் கீழே எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு கேப்பு விட்டுட்டு அடுத்த கேப்பில் சொருகுங்க வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் மேலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஆரஞ்சு கலர் நாட்டு நமக்கு தெரியுது இல்லை அதிலேருந்து கீழே எண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நாலாவது ஓட்டையில் விடுங்க ரெண்டு எட்ஜஸ்ஸும் சமமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க எடுத்துகிட்டு வந்து இப்போது நம்ம அந்த ரெண்டு ஒயர் கைப்பிடிக்க எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் ஒரு ஒயர் பாருங்கள் கீழே ஒரு ஒயர் மேலே அந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால இந்த பக்கம் ரெண்டாவது ஒயரை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட்டில் அடி பக்கமாக கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால மேலே அடுத்த ஒயருக்கும் கீழே இந்த கைக்கு வந்துருச்சு இப்போது இந்த பக்கம் என்ன பண்ணணும் ஏற்கனவே அடியில் எடுத்தோம் அதனால் இப்போ என்ன பண்ணணும் மேலே கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க இதே போல் தான் இந்த சைடும் ஏற்கனவே மேலே இருந்துச்சுன்னா அடுத்தது அடியில் இருக்கணும் அடியில் மேலே அடியில் இப்போது இந்த பக்கம் என்ன பண்ணணும் ஏற்கனவே மேலே இருக்கிறது இப்போது அடியில் எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே கீழே இப்போது மேலே கீழே மேலே இது தான் உங்களுக்கு நான் என்னடா அப்படி சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக போட்டுருங்க இப்போது பாருங்கள் மேலே கீழே இப்படி எடுத்துக்கும் நீங்கள் வந்து நல்லா நெருக்கி இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன் மேலே கீழே மேலே கீழே இப்போ அஞ்சு ஒயர் இந்த பக்கம் வந்திருக்கும் இப்போ இந்த பக்கம் அடியில் மேலே கீழே அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்துடுங்க மேலே கீழே மேலே கீழேனு தான் வரணும் இதுக்கு முன்னாடி ஒயர் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும் மேலே இருந்துச்சுன்னா அடுத்த ஒயரை கீழே எடுக்கணும் அந்த மாதிரி தான் நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க டைட்டாக அப்படி கொஞ்சம் இழுத்துக்கோங்க வரிசையாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ ரெண்டாவது ஒயர் எந்த பக்கம் மேலே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு அடி ஒயர் தூக்கிட்டு இருந்துச்சு அதை அடிப்பக்கமாகவே கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயர் அமுக்குங்க மூணாவது ஒயருக்கும் கீழே ரெண்டாவது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு கொண்டு வந்தாச்சு இப்போது லெஃப்டிலேருந்து ஒரு டைம் கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ ரைட் சைட்லேருந்து கொடுக்கணும் அடிப்பக்கமாக பாருங்கள் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயரை அமுக்கிட்டு மூணாவது ஒயருக்கும் கீழே ரெண்டாவது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இப்படி வரிசையாக எடுத்துக்கோங்க ஒரு கான்செப்ட்டும் இல்லைங்க நீங்கள் அடியில் கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த நாலாவது ஒயர் தூக்கிட்டுருக்கும் அதை அமுத்துறோம் அமுத்திட்டு இதே மாதிரியே நீங்கள் மேலே கீழே மேலே கீழேன்னு வலது கையிலேருந்து ஒரு டைம் கொடுக்குறோம் இடது கையிலேருந்து ஒரு டைம் கொடுக்குறோம் இதே மாதிரியே பின்னிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க தனியாகவே நம்ம கைப்பிடிக்கு போட்டிருக்கோம் அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போது இந்த கூடையோட சேர்த்து கைப்பிடி தொங்காமல் இருக்கிறதுக்கு அந்த கூடைக்குள்ளார விட்டு ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கலாம் அதாவது அந்த பச்சை கலர் எப்படி நம்ம உள்ளார கொண்டு வந்தோம் அதே மாதிரியே இப்போ ஒரு டைம் பண்ணலாம் இப்போ நம்ம அடிப்பக்கமாக தான் கொண்டு வந்துட்ருக்கோம் அந்த மேலே வரும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஒயரை வந்து ஒரு பக்கம் இருக்கிற அஞ்சு ஒயரை விட்டுறாதீங்க இன்னொரு பக்கம் இருக்கிற அஞ்சு ஒயரையும் தனியாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க விட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுட்டு எழுந்திரிச்சு போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் அந்த நுனி பகுதி வந்துருச்சு அந்த பச்சை கலர் பாருங்கள் அந்த இடத்துல அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாவது ஆரஞ்சு அந்த லைனில் விட்டுட்டு அடிப்பக்கமாக விட்டு இடையில ஒரு கேப்பு விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு அடியில் கொண்டு வரதுக்கு பதிலாக அந்த கூடைக்குள்ளார கொண்டு வந்து அந்த லாஸ்ட்டு ஒயர் அஞ்சாவது ஒயரை தள்ளி விட்டுட்டு நாலாவது ஒயரை அமுக்கி அப்படியே கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி இந்த லெஃப்டில் இருந்து ஒரு டைம் கொடுக்கணும் உள்பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இந்த பக்கம் மேலே கொண்டுட்டு வந்துருங்க அடியில் பாருங்கள் ஒயர் வந்து மடங்கிக்காமல் பார்த்துக்கோங்க திரும்பிக்காமல் இது வந்து உங்கள்கிட்ட எந்த ஒயர் மீதி இருந்துச்சுன்னா அந்த வச்சு கூட நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் ஆரஞ்சு கலரு ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க இந்த கூடை போடுறதுக்கு ஏன்னா ஒரு கட்டு நம்ம போடும்போது அந்த மேலே கூடை பின்னிம்புற வரைக்கும் அந்த பேஸ்லாம் மேலே வருது இல்லை அந்த சைடு அது வரைக்கும் வந்துச்சு அந்த மேலே பிட்டாக நாலு லைன் போடுறதுக்கு ரெண்டு பக்கமும் போடுறப்போ ஒயர் தீர்ந்துருச்சு ரெண்டாவது கட்டு பிரித்தேன் நான் இப்போ இதுக்கு மேலே ரெண்டு இருந்தும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே எந்த கூடை விட வேண்டாம் சும்மா ஜஸ்ட்டு அடிப்பக்கமாக விட்டு இதே மாதிரியே வலது கையிலேருந்து ஒரு டைம் இடது கையிலேருந்து ஒரு டைம்னு மாற்றி மாற்றி கொடுத்து பின்னிகிட்டே வரணும் நீங்கள் எழுந்திரிச்சு போகணும் இடையில ஃபோன் வருது ஏதோ போகணும் அப்படின்னு நினச்சாக்க ஒரு கை ரைட்டில் இருக்கிற வலது கையில் இருக்கிற அஞ்சு ஒயரை தனியாக முடிச்சு போடணும் இல்லைனா லபர் பேண்டு போட்டு வைக்கணும் அதே மாதிரி இடது கையில் இருக்கிற அஞ்சு ஒயரை தனியாக முடிச்சு போட்டு வச்சுட்டு போகணும் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுட்டு போனீங்கன்னா பிரித்து உங்களால் கரெக்டாக எடுக்க முடியாது எதுன்னு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு கையில் இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது எந்திரிச்சு போகிறதா இருந்தால் நம்ம இடையில எழுந்து வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்போம்ல இடையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எந்திரிக்கிறோம் அப்படின்னு நினச்சாக்க தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சுட்டு போங்க அஞ்சு தனியாக இந்த பக்கம் அஞ்சு இருக்கிறது தனியாக அப்படி ரெண்டாக தனியாக முடித்து போட்டு வச்சுட்டு போகணும் ரெண்டையும் ஒன்றா போட்டு வச்சுட்டு போகக்கூடாது இப்போ போட்டுக்கிட்டே வாங்க நான் இந்த பக்கம் வந்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் பின்னிக்கிட்டே வந்துட்டேன் இந்த இடத்துல வரும்போதும் அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் ரைட்டிலேருந்து ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி கூடக்குள்ளார விட்டு எடுத்து போடணும் அப்போ கைப்பிடி வந்து உங்களுக்கு மடங்கி தொங்கி விழாமல் இருக்கும் இதே மாதிரியே பாருங்கள் இப்போ இந்த கையில் வந்து ஒரு டைம் கொடுங்க இடது கையிலேருந்து ஒரு டைம் உள்ளார விட்டு எடுத்துகிட்டு வந்தோமா அதே மாதிரி வலது கையிலேருந்து ஒரு டைம் கொடுத்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இது வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கையில் லாஸ்ட்டு உயர தள்ளி விட்டுட்டு நாலாவது உயரம் அமுக்கி கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி இப்போ இந்த கீழே வரைக்கும் பின்னிக்கிட்டு வந்துருங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ஓட்டையில் விட வேண்டாம் ஓட்டையில் விடாமல் ஹோல்ஸில் விடாமல் சும்மா அடிப்பக்கமாக விட்டு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறவங்களுக்கு அதை எப்பயும் நம்ம பின்னுறோம்ல அதே மாதிரி தான் நம்ம சேனலில் நிறைய விதமான குடைகள் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் நவராத்திரி கொலுவுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி மினி பேஸ்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் கமெண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் போட்டு காமிக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேட்டதெல்லாம் போடுறத முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து விட்டுருங்க ஏற்கனவே இப்படி ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துல வந்து இந்த பக்கம் அஞ்சு ஒயர் அந்த பக்கம் நடுப்புற ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு அஞ்சு ஒயர்னு விட்டுக்கோங்க பிசுறு இல்லாமல் மடங்காமல் வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரி விடணும் விட்டுட்டு உள்பக்கமும் நம்ம ஆரம்பித்தப்போ எப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சோம் அதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு ஒயரை ஒரு ஒயர்க்குள்ளார ஒரு ஒயர்னு வச்சு முடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய முடிச்சியாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்கள் இப்படி ஒரு முடிச்சு போட்டாச்சு சின்னதாக தெரியுது பாருங்கள் ஏன்னா ஒரு ஒயருக்குள்ளார அந்த பள்ளமாக இருக்கிறதுக்குள்ளார ஒரு ஒயர் அப்படி வைக்கணும் அப்படி வச்சிட்டு சமமாக வச்சு முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ரொம்ப பெரிய முடிச்சியாக தெரியாது இப்படி முடிச்சு போட்டு நம்ம சொருகும்போது சேஃப்டி நமக்கு ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கலாம் எவ்வளோ வெயிட் வச்சு தூக்குனாலும் ஒயர் வந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படாமல் இருக்கலாம் இதே மாதிரியே எல்லா ஒயரையும் அப்படியே நீட்டமாக பாருங்கள் ஒரு பக்கம் நீட்டமாக கொஞ்சம் ஒயர் சொருகிறேன் கொஞ்சம் ஒயரை சைடாக சொருகிறேன் நான் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தாக்க அதை கட் பண்ணி நம்ம போட்டுடணும் இப்போ நம்ம இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சொருகிடுறேன் எல்லா ஒயரையும் இப்போ நான் எல்லா ஒயரையும் பாருங்கள் சொருகிட்டேன் ரொம்ப தெரியாது உங்களுக்கு சொருகுனது இப்போ அடுத்தது அந்த சின்னதாக பூ இருக்குல்ல அந்த பூக்கள் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அந்த ரெண்டு ஓடத்துலையும் நான் வந்து அந்த தென்னங்குச்சி சொருகியிருக்கேன் அதனால தான் அது ஸ்டிஃப்பாக இருக்குது இப்போ இந்த பூக்கள்லாம் போட்டிருக்கோம்ல அது கலர் கலராக நம்ம ஒயர் வந்து கிராஸ்கட் கூட போடும்போதெல்லாம் ஒன்றரை அடி ரெண்டு அடின்னு ஒயர் மீதி இருக்கும் அந்த ஒயர்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் பாருங்கள் இப்போ ரெண்டு அடியில் எடுக்கிறேன் நீங்கள் ஒன்றரை அடி ஒயர் ஏதாவது கட் பண்ணது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணால் போதும் இன்னொரு பக்கத்தை உள்ளார வளவள பகுதியும் மேலே மேலே வந்து பள்ளமாக இருக்கிற பகுதியும் இருக்கிற மாதிரி மூணு டைம் சுற்றிட்டு கொஞ்சம் அப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மேலே வந்து பள்ளமாக இருக்கிறது தெரியணும் அந்த மாதிரி விடுங்க நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் நம்ம உள்பக்கம் வந்து பாருங்கள் அந்த இதையும் பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டு வாங்க வளவள பகுதி உள்பக்கமும் மேலே வந்து அந்த பள்ளமாக இருக்கிற பகுதி இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம இப்படி சுற்றிட்டு வரும்போது வரிசையாக எந்த இடத்துலையும் விடாமல் வரிசையாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துடுங்க ஆரம்பித்த இடம் வரைக்கும் அந்த ஆரம்பித்த இடத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைனா அந்த உள் பக்கத்து ஒயரு வெளியே வந்துடும் உங்களுக்கு ரவுண்டு வந்து பெருசாகிடும் அதனால் நல்லா டைட்டாக இருக்கி பாருங்கள் பிடிச்சிக்கிட்டேன் நான் அப்படியே உள் பக்கம் அந்த ஆரம்பித்த இடத்த தெரிகிற மாதிரி பிடிச்சிருக்கேன் நான் கையை விரலை வச்சு தான் நம்ம அமுத்தி பிடிச்சிக்கணும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி உள் பக்கம் வெளியில் பாருங்கள் உள்ளேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டேன் நான் இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் விடுறேன் அந்த இடம் முடிஞ்சிருக்கு அது பின்பக்கம் காமிச்சேன் பாருங்கள் அந்த கட்டை விரலுக்கிட்ட ரைட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே நேர் ஆப்போசிட் லெஃப்ட்டுக்கு அந்த பின்பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விடணும் இப்போ இந்த இடத்துல விட்டுருக்கேன் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் விடுறேன் பாருங்கள் இப்போ அப்படியே இருக்கா இந்த இடத்துல வந்துட்டேன் பாதியில் இப்போ இதுக்கு நேர் எதிர் பக்கமாக அப்படியே அந்த பின்பக்கத்துலேருந்து கொண்டு வரணும் பின்பக்கம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் மேலே பார்க்க நமக்கு அந்த கேப்பு வந்து சுருங்கி வரும் உங்களுக்கு அப்போ தான் டைட்டாக நிற்கும் ரோஸ் பட்ஸ் மாதிரி தெரியும் நான் பாருங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வரேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மட்டும் வரிசையாக போட்டோம் அடுத்த ரவுண்டு போடும்போதெல்லாம் அந்த லாஸ்ட்டுக்கு எந்த இடத்துல கடைசியாக முடிச்சிருக்கோமோ அதுக்கு எதிர்ப்பக்கத்தில் வந்து பின்பக்கத்தில் அப்படியே அதை உருட்டிக்கிட்டே வந்து பின்பக்கத்துலேருந்தே விடணும் பாருங்கள் கேப்பே உங்களுக்கு இப்போ டைட்டாகிடுச்சு இப்படி அப்படி வந்தால் தான் நிற்கும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நின்றுக்குச்சு டைட்டாக அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பிரிஞ்சே வராது இது வந்து ஒரு ரோஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன எல்லாம் மீதி பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி தான் வேறு வேறு கலரில் நம்ம கூட போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இல்லை மூணு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பக்கம் அது எப்படி வைக்கணும்னு சும்மா இது ஒரு இடத்துல வச்சு காட்டுறேன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்படி உள் பக்கம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே உள் பக்கம் எங்கே வேணாலும் இழுத்து சொருக்கி விட்டுருலாம் தேவைன்னா அதை தேவைப்படலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்தும் போட்டுடலாம் இதை சொருகிறது வந்து கொஞ்சம் நீட்டமாக சொருகி விட்டுருங்க அப்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் நான் இந்த சின்ன சின்னதாக பச்சை கலர் இதெல்லாம் பாருங்கள் நம்ம கிராஸ்கட் கூட நெல்லிக்காய் கூடலாம் போடும்போது அந்த மாதிரி ஒரு சில கூடைகள் போடும்போது நிறைய மீதி மீதியாகிடும் அந்த மாதிரி ஆகிற ஒயர்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன் அதெல்லாம் ஒரு ஐடியாவுக்காக இந்த மாதிரி சொருகி காமிச்சிருக்கேன் இப்போது போட்டு முடித்தாச்சு இது மாதிரி தான் நீங்களும் போடணும் போடுங்க இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் இந்த இடத்துல தென்னங்குச்சி வந்து சொருகியிருக்கேன் அடியில் ரெண்டு இடத்துல சொருகியிருக்கேன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ